மகிமை வாய்ந்த ஆன்மீக திருத்தலங்கள் என்ற வரிசையில் இன்று ஸ்ரீ காளகஸ்தி கோவில் பற்றி பார்ப்போம். பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் திருமணத் தடை, குழந்தை பேறு கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தால், அந்த தாமதங்களானது ராகுகேது தோஷத்தால் ஏற்பட்டால், நீங்கள் காளகஸ்தி கோவில் சென்று பரிகாரங்கள் செய்து கொண்டீர்கள் என்றால் அது நிவர்த்தியாகிவிடும். அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் திருப்பதியிலிருந்து 38 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று சொல்வார்கள், அந்த ஸ்தலங்களிலே இது வாயு ஸ்தலமாக விளங்குகிறது. அதாவது இந்த உலகமானது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 சிவனுடைய சக்திகளான ஆனது. இந்த 5 சக்திகளுக்கும் சிவசக்திகளுக்கும் உலகை ஆக்கும் வல்லமையும் காக்கும் வல்லமையும் அழிக்கும் வல்லமையும் உண்டு. காஞ்சியிலேயே உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பிருத்திவிலிங்கமாகவும், திருவானைக்காவல் கோவில் ஜலலிங்கமாகவும், திருவண்ணாமலை கோவில் தேஜோலிங்கமாகவும், சிதம்பரம் ஆகாஷலிங்கமாகவும், இங்கே காளகஸ்தியிலே வாயுலிங்கமாகவும் இந்த சிவனுடைய 5 சக்திகளும் வழிபட்டு வர காலங்காலமாக வழிபட்டு வரப்படுகிறது. எனவே இங்கு ராகு கேது தோஷம் காரணமாக திருமணம் தடைப்பட்டவர்கள், குழந்தை பேரில்லா தம்பதியினர் நாகப்பிரதிஷ்டை பூஜை செய்து வழிபட்டால் நீண்ட காலமாக தடைப்பட்டு வருகின்ற திருமணமானது உடனடியாக நடந்துவிடும். அதுபோல புத்திர சோகத்தால் வருந்திய வசிஷ்ட மகரிஷியானவர் இந்த ஸ்தலத்தில் தான் அந்த நாகப்பிரதிஷ்டை பூஜை செய்து புத்திரப்பேறு அடைந்தார். அதனால் புத்திரபாக்கியம் தடைபெற்றால் இங்கு வந்து நீங்கள் தவறாத பூஜைகளை நடத்தி சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது உடனே கிடைக்கும். சரி, இந்த கோவில் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்ரீ காளகஸ்தி ஞான பிரசன்னாம்பிகை உடனுரை காளகஸ்தி சிறர் சிவன் கோவிலானது தென்கைலாயம் என்றே பழைய நூல்களில் பழைய வரலாறுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்குள்ள ராஜகோபுரம் 122 அடி உயரம் கொண்டது. இந்த கோவில் 1516 விஜயநகர பேரரசின் கிருஷ்ணதேவராய மன்னரால் கட்டப்பட்டது. அதேபோல் இங்குள்ள கோவிலுக்கு எதிரே ஓடுகின்ற நதியானது சுவர்ணமுகி நதி என்று அழைக்கப்படுகிறது. அந்த சுவர்ணமுகி நதியானது காசியில் உள்ளது போல உத்தரவாகினி நதியாக ஓடுகிறது. அங்கே உள்ள நீராடும் கட்டத்திற்கும் காசியில் உள்ளது போல மணிகர்ணிகா என்ற பெயருடன் விளங்குகிறது. எனவே இது தென்காசி, தெற்கே உள்ள காசி என்று பழைய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் இன்னும் ஒரு விசேஷமான இங்கே ஒரு சிறப்பான அம்சம் என்னவென்றால், நீங்கள் கணபதி எல்லா கோவில்களிலும் பார்த்திருப்பீர்கள், ஆனால் இந்த கணபதியானது இங்கே பாதாள கணபதி என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் கணபதியானது பாதாளத்தில் உள்ள ஒரு சந்நிதியில் இருக்கிறார். நீங்கள் உங்கள் உடம்பை குறுக்கி அது ஒரு சந்துக்குள் நுழைந்து பாதாளத்தில் அடியில் சென்று தான் நீங்கள் அந்த கணபதியை நீங்கள் வழிபட முடியும், வழிபட்டு திரும்ப வேண்டும். அந்த வழியானது மிகவும் குறுகலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கணபதி நீங்கள் எங்குமே காண முடியாது. அது ஒரு மிக சிறப்பான ஒரு கணபதியாகும். முடிந்தால் உங்கள் உடம்பு ஒத்துழைத்தால் அதை நீங்கள் தவறாமல் தரிசித்து வாருங்கள். முடியாதவர்கள் தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் உள்ளே நுழைந்து திரும்புவது என்பது மிகவும் கடினமான ஒரு ஒன்றாகும். அதேபோல் பெரும்பாலும் திருப்பதிக்கு யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் அனைவருமே திருப்பதி செல்வார்கள். அங்கிருந்து பிறகு காளகஸ்திக்கும் சென்று தவறாது இந்த காளகஸ்தி சிறரை வணங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். அதேபோல் இங்கு ரயில் வசதி உள்ளது. சென்னையிலிருந்தும் திருப்பதியிலிருந்தும் பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்படுகின்றன. நீங்கள் சென்னையிலிருந்து காரில் சென்றீர்கள் என்றால் 2.5 மணி நேரம் அல்லது 3 மணி நேரத்திற்குள் நீங்கள் சென்று அடைந்து விடலாம். எனவே உங்களுக்கு திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரியங்கள் தடங்களாகிக் கொண்டே இருந்தால் நீங்கள் தவறாமல், ராகுதோஷம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த கோவில்கள் சிவனுடைய சக்தி பெற்ற ஸ்தலம். எனவே தவறாமல் சென்று வழிபட்டு வாருங்கள். எந்த தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் சென்று வழிபட்டு வாருங்கள், அது விலகிவிடும். அதேபோல் ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம் இருந்தாலும் சரி, யோகம் இருந்தாலும், யோகம் உள்ளவர்களுக்கு, காலசர்ப்ப யோகமாக நடப்பவர்களுக்கு ஒவ்வொரு ராகுக்கேது பேச்சுக்கு ஒரு முறை நீங்கள் சென்று வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் யோக பலன்களை, ஜாதகத்தில் உள்ள காலசர்ப்ப யோக பலன்களை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். அதேபோல் தோஷம் உள்ளவர்கள் தோஷத்தின் தீமைகள் குறைவதை நீங்கள் கண்கூடாக காணலாம். எனவே தாமதங்கள் நீங்கி நீங்கள் யோகத்துடன் வாழ்ந்திட என்னுடைய வாழ்த்துக்கள்.